ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வேலை வாங்க காத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்திங்கன்னா அரசு பணியிடங்களை நிரப்ப தேசிய அளவில் ஒரே தகுதித் தேர்வு மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை பணியிடங்களை நிரப்ப யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளால் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இதனால் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை களைய தேசிய அளவில் ஒரே அமைப்பின் மூலம் திறனாய்வு தேர்வு நடத்தும் அறிவிப்பை பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இதன்படி அரசிதழ் பதிவு பெறாத அதிகாரிகள் பணியிடங்களை நிரப்ப புதிய திட்டம் பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்காக தேசிய வேலைவாய்ப்பு ஏஜென்சி ஒன்று புதிதாக உருவாக்கப்படும் பொதுவான தகுதித் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை இந்த நிறுவனம் வந்து மேற்கொள்ளும் சொல்லியிருக்காங்க இதற்கான மையங்கள் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட இருக்கிறது குறிப்பாக அரசு பணிக்கான தகுதி தேர்வு எழுத ஆர்வமுள்ளவர்கள் அதிகம் உள்ள மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த மையங்கள் இருக்கும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் காமனாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து அதை பற்றி இதெல்லாம் சொல்லலை அது எனக்கு தெரிந்து மெயின் எக்ஸாம்லாம் தனித்தனியாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் காமனாக வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நடைமுறைக்கு வருமானம் பா தான் பார்க்கணும் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்